கரும்பலகையில் 1000 என்று எழுதிவிட்டு தன்னுடைய வகுப்பறையில் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு மாணவனை பார்த்து அவனுடைய கணித ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார். நம்பிக்கையோடு இருந்தாலும் கேள்வியின் எளிமையைக் கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து 1000 என்று அந்த மாணவன் பதில் சொல்லியிருக்கான். இப்பொழுது அந்த ஆசிரியர் கூடுதலாக ஒரு பூஜ்யத்தை அந்த எண்ணின் வலப்பக்கம் போட்டு இப்போ இது எவ்வளவு என்று அந்த மாணவன் கிட்ட கேட்டாரு. மாணவனும் 10000 என்று பதில் சொன்னான். இப்போது ஒரு பூஜ்யத்தை அந்த எண்ணின் இடது பக்கம் எழுதிவிட்டு இது எவ்வளவு என்று கேட்டாரு. அதே 10000 தான் என்று அந்த மாணவன் பதில் சொல்லியிருக்கான். உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தவாறே, ஒரு முக்கியத்துவம் அற்ற ஒரு எண் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணுக்கு பின்னில் தொடரும்பொழுது அதன் மதிப்பு அதிகமாகின்றது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு இல்லாமல் போகின்றது. அது போன்றதுதான் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள உறவு. ஒரு மாணவன் தன் ஆசிரியரின் நல் வழிகாட்டுதலின்படி பின்தொடர்ந்து சென்றால் அவனுடைய மதிப்பு அதிகமாகும். அதுவே தலைகீழாக அமைந்தால் பதில் உனக்கே தெரியும் என்று அந்த ஆசிரியர் மாணவனை பார்த்து சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.